வடநூல் மரபுல, வைதீக மரபுல அப்படி சொல்லப்படுகிறது. மனுதர்ம சாஸ்திரம் மாதிரியான நூல்களில் அப்படி சொல்லப்படுது. ஒரு கணவன் செத்து போயிட்டானா, அப்போ பொண்டாட்டிக்கு வேற எந்த வாழ்வுமே இல்லை, அவள் வாழ்ந்து என்ன பயன்? அதனால் அவளும் சேர்ந்து செத்து போயிடலாம். எப்படி ஆகிறது? புருஷனை புதைச்சா அவளையும் சேர்த்து உள்ளுக்குள்ளே வச்சு புதைச்சிருங்க. அதை எப்படி புதைக்கிறது? புருஷனை குழிக்குள்ளே இறக்கி வச்சுட்டு குழிக்குள்ளே பொண்டாட்டியும் இறக்கி நிற்க வச்சுருவான். நிற்க வைக்கும்போது காதுலையும் மூக்குலையும் வாயிலையும் களிமண் உருண்டைகளை போட்டு அடைச்சிடுவான். அடைச்சிட்டு அவளை குழிக்குள்ளே இறக்கி அதுக்கப்புறம் மகங்கையில் மூணு புடி மண்ணை அள்ளி போடுறாப்பா அப்படின்னு சொல்லி மூணு புடி மண்ணை அள்ளி போட்டு குழியை நிரப்பி மூடிடுவாங்க. இது குழிக்குள்ளே இறக்கிறது. அல்லது சிதையில் ஏற்றி எரிச்சிடுறது. எரிக்கும்போது அந்த புள்ள கதறிக்கிட்டு வெளியில் வந்துடும் இல்லையா, தீச்சூடு தாங்காமல். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தோடு சேர்த்து அந்த பிள்ளையும் கட்டிடுவாங்க. கட்டி வச்சு கொளுத்திடுவான். இதுக்கு பேர் சதி. இதை இந்த மதத்தினுடைய அறம் ஆதரிக்கிறது, அதுதான் முன்வைக்கிறது. இதை செய் அப்படின்னு சொல்லுது. இதை ஏன்டா நான் செய்யணும் அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கலை.